கடற்கரை சரணாலயத்தில் பறவைகள் தங்கி செல்வதற்கான உகந்த சூழ்நிலை நிலவுவதால் வெளிநாட்டு பறவைகள் குவிந்து வருகின்றன. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கோடியக்கரை பறவைகள் சரணாலயத்தில் உள்ள சதுப்பு நில பகுதியில் நீர் நிறைந்துள்ளதால் ரஷ்யாவிலிருந்து மூக்கு உள்ளான், குசு உள்ளான், சிவப்புக்கால் உள்ளான் போன்ற உள்ளான் இன பறவைகள் 3 லட்சம் முதல் 4 லட்சம் வரை சரணாலயத்துக்கு வந்துள்ளன. 20,000 பூநாரை பறவைகளும் 50,000 வாத்துகளும் செங்கல் நாரை, கூழைக்கிடா, கடல் காகம், கடல் ஆளா போன்ற பறவைகள் 1 லட்சத்துக்கும் அதிகமான எண்ணிக்கையிலும் குவிந்து வருகின்றன. இந்தியாவிலே இந்த கோடிக்கரை சதுப்பு நில பகுதிகளுக்கு தான் அதிக எண்ணிக்கையில் வெளிநாட்டிலிருந்து வரும் பறவைகள் வருகின்றன. அதை நம்ம குறிப்பாக இந்த உள்ளன்னு சொல்லக்கூடிய இது ஷோர்பேர்ட்ஸ் அல்லது வேடர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அவைகள் என்னென்னா லட்சக்கணக்கில் வருகின்றன. 300 சதுர கிலோமீட்டருக்கும் அதிக அளவில் ஆழம் குறைந்த சதுப்பு நிலங்கள் காணப்படுகிறது. இந்த சதுப்பு நிலங்களில் பார்த்தீங்கன்னா சதுப்பு நிலங்களில் கடல் நீரும் இது மழை நீரும் கலந்த போது இவைகளுக்கு தேவையான உணவு புழுப்பூச்சிகள் அதிக அளவில் உற்பத்தியாகின்றன.